பிரைஸ் த லார்ட் சில்ட்ரன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருந்தபோது சீஷர்களுக்கு அநேக காரியங்களை உவமைகளாக கற்பித்தார். அதில் ஒரு உவமையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பொழுது, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ அப்படின்னு கேட்குறார். அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, 7 தரம் மாத்திரம் இல்லை, 70 தரம் மன்னிக்கணும். எப்படின்னா, நான் உனக்கு ஒரு உவமையை வைத்து சொல்லி, பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்குதான். அந்த ராஜா என்ன செய்கிறார், கணக்கு பார்க்க துவங்கினப்ப ஒரு மனிதன் 10,000 gold coins, அதாவது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வராங்க கணக்கு பார்க்கும்போது. அப்போ இவ்வளோ நீ கடன்பட்டிருக்கியே, நீ கண்டிப்பாக இந்த கடனை எனக்கு செலுத்தி தீர்க்கணும், ஏன்னா நீ வந்து என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, உன் மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் அடகு வச்சுக்கோ, வீட்டை அடகு வச்சிரு, என்னென்ன செய்யணுமோ செஞ்சு எனக்கு கண்டிப்பாக இந்த கடனை நீ கண்டிப்பாக தீர்த்தாகணும் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லையா என் ஆண்டவனே, உங்கள் காலில் விழுகிறேன், எனக்கு தயவுசெய்து என் மேலே பொறுமையாக இருங்க, நான் எல்லா கடனையும் உங்களுக்கு திருப்பி செலுத்துறேன். உடனே ராஜா அவரை மன்னிச்சிடுறார், அவருக்கு இரக்கம் பாராட்டி அவரை மன்னிச்சிடுறார். இவர் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கொஞ்ச தூரம் போகும்போது இன்னொரு மனுஷனை பார்க்குறார். இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறார்னா, இவர்கிட்ட 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவராக இருந்தார். இந்த 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு கோபம் வருது. நீ என்கிட்ட பட்ட கடன் எவ்வளவு, 100 வெள்ளிப்பணம், இதை நீ கொடுத்தியா எனக்கு, நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அவனை கழுத்தை நெரிச்சு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, எல்லாத்தையும் அடமான வச்சு என் கடனை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்றார். அவர் காலில் விழுந்து கெஞ்சுறார். இவர் எப்படி அந்த ராஜாட்ட கெஞ்சினாரோ அது மாதிரி இவருக்கு கீழே இருந்த ஊழியக்காரர் இவர்கிட்ட கெஞ்சுறாரு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு. ஆனால் அவர் மன்னிக்கவே இல்லை. அவர் கொண்டு போய் அந்த ஊழியக்காரனை சிறைச்சாலையில் அடைத்துட்டார். அப்போது இது இந்த எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம், தன்னால் அவரால் என்ன செய்ய முடியல, மன்னிப்பு அவருக்கு கொடுக்கவே முடியல. இந்த காரியம் நிறையா பேருக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. அப்போ அவங்க பார்த்தவங்கலாம் போய் ராஜாட்ட சொல்கிறாங்க, ராஜா இவருக்கு எவ்வளோ அழகாக நீங்கள் மன்னிச்சிங்க, ஆனால் இவர் தனக்கு கீழே இருந்த ஊழியக்காரனை மன்னிக்கலை, எவ்வளோ கொடுமையான விஷயம், தனக்கு கீழே 100 வெள்ளிப்பணம், அவருக்கு 10,000 gold coins மன்னிச்சிங்க, ஆனால் 100 silver coins அவரால் மன்னிக்க முடியலன்னே அந்த ராஜா அவனை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்றார். இழுத்துட்டு வந்தவனே சொல்றாரு, நான் உனக்கு மன்னிச்சனே, நீ ஏன் உன் சகோதரனுக்கு அடுத்த ஊழியக்காரனுக்கு உன்னால மன்னிக்க முடியல, இவனை கொண்டு போய் உபாதிக்கிறவங்க கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்றார். நீ உன்னால் அடுத்தவங்களை மன்னிக்க முடியாதப்ப என்னால் உன்னையும் மன்னிக்க முடியாது, அதனால் நீ கஷ்டப்படுறவங்க கையிலேருந்து கஷ்டப்பட்டாதான் உனக்கு மன்னிப்பின் அருமை புரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். இந்த ஓமையை ஏசுராஜா நமக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இப்படி தான் நியாய தீர்ப்பு நாளில் நடைபெறும். நம்ம எத்தனை பேர்கிட்ட வைராக்கியம் பாராட்டுறோம், நான் எனக்கு அகந்தை நமக்குள்ளே இருக்குது, நம்ம யாரையும் மன்னிக்க நமக்கு மனசே வரமாட்டேங்குது, ஆண்டவர் நமக்கு எத்தனை பாவங்களை மன்னிச்சிருக்கிறார், எவ்வளோ இரக்கமாக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம மீட்டிருக்கிறாரு, ஆனால் நமக்கு விரோதமாக செயல்படுறவங்கள மன்னிக்கிறோமா? அப்படி மன்னிக்கணும்னு ஆண்டவர் நம்மளை விரும்புகிறாரு. இல்லைன்னா சீட் ஆஃப் ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம இருக்கும் பொழுது நம்ம குற்றமுள்ளவர்களாக காணப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வசனத்தை சொல்கிறாங்க.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை அழகாக சொல்கிறாங்க. நம்ம இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம பிறருக்கு மன்னிக்கும் பொழுது நம்மளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதேன்னு வசனம் சொல்லுது. நம்ம எத்தனை வைராக்கியம் பாராட்டுறோம். நான் பல வருஷமாக இவங்ககிட்ட பேச மாட்டேன், எனக்கு என் விரோதமாக அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது அப்படின்ற எவ்வளோ ஒரு ஒரு கெட்ட குணம் நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணலாமா? நம்ம எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள பரமபிதாவே, நாங்கள் நீர் எங்கள் பாவங்களை அதிகமாக எங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. முழுவதும் மனதாய் மன்னித்து மனம் பொருந்த எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் இருதயத்துக்குள்ளே வாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க வைராக்கியம் பாராட்டாமல் உமக்கு உண்மையாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. Praise the Lord.